இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்மளோட விஜயவாடா டு ஸ்ரீசைலம் அந்த பகுதியில மங்களகிரி அப்படின்ற ஊர்ல ரெண்டாவது பாகத்துக்கு தான் நம்ம போறோம். ரெண்டாவது பாகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது கோவில். இந்த கோவில வந்து பாக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மங்களகிரிக்கு நீங்க எப்படி வரணும்ன்றத நான் வந்து ஏற்கனவே லட்சுமி நரசிம்மர் கோவில் வீடியோல போட்டிருப்பேன். அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம போய் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா மலை மேல இருக்கிற கோவில், லட்சுமி நரசிம்மர் கோவில்ல இருந்து மேல போகணும். இது ரொம்ப அழகான ஒரு மலை. இப்போ நம்ம போயிட்டு இருக்க கோயில் வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மர் கோவில் தான், பானகல நரசிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து கோயில்ல வந்து பேர் வச்சிருக்காங்க. பானகல அப்படின்னா பானகம், பானகம் குடிப்பார் இந்த நரசிம்மர். அதாவது துவாபர யுகம், கலியுகம், கிருதயுகம் அப்படின்னு பல யுகங்கள் இருந்த யுகயுகமா வந்து ஒவ்வொரு விதமான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா பானகம் குடிச்சிட்டு இருக்காரு. அதோட வரலாறு நான் தொடர்ந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, மலை மேல வந்து பஸ் எல்லாம் அலோடு கிடையாது. ஒண்ணு, நீங்க வந்து கீழே ஷேர் ஆட்டோ இருக்கும், அதை ஏறி போகணும். இல்லைன்னா நம்ம சொந்த கார் எடுத்துருந்தீங்கன்னா போகலாம். இங்க டோல் எல்லாம் வாங்குவாங்க. ஒரு காருக்கு என்ன ரேட் எல்லாம் தெரியல. ஷேர் ஆட்டோக்கும் வாங்கினாங்க, நாங்க அதை கவனிக்கல. ஆனா வந்து அப் அண்ட் டவுன் நம்ம ஷேர் ஆட்டோ ஏறி இறங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 30 ரூபா கேட்கறாங்க. தொடர்ந்து வாங்க, மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம டிராவல் பண்ணிட்டே பேசலாம். என்னடா இந்த கோவிலுக்கு வந்து கார்லயோ இல்ல ஆட்டோல தான் வரணுமா அப்படின்னு கேட்காதீங்க. கீழ இருந்து படி வழியும் இருக்கு. அங்க தெரியுது பாத்தீங்களா, லட்சுமி நரசிம்மர் கோவில். அங்க இருந்து உங்களுக்கு வந்து நேரா வந்தீங்கன்னா படி வழி இருக்கும். படியில வந்து நீங்க நேரா மேல கோவிலுக்கு வரலாம். என்ன ஒண்ணு, அது செங்குத்தா இருக்கும் அந்த படி போறதுக்கு. மழை காலங்களில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நாங்க இப்போ வந்தது பாத்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சுது. கிளைமேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளசண்டா இருந்தது. நாங்க போகும்போது இந்த கொண்டவசி இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து இன்னும் ஒரு டேர்ன் பண்ணீங்கன்னா மலைக்கு போயிடலாம். இந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா புராண கால வரலாறு அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு வந்து நான் சொல்றேன், என்னன்னு பாத்தீங்கன்னா நமுச்சி அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து பிரம்மாவை நோக்கி தவம் பண்றான். அந்த தவத்துக்கு பிரம்மா வந்து வரம் கொடுக்க வராரு. அப்ப என்ன வரம் இவன் கேக்குறான்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு வந்து ஈரமான பொருள்லயும் அழிவு வரக்கூடாது, காய்ந்த பொருள்லயும் அழிவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு வரத்தை வந்து பிரம்மா கிட்ட கேட்டு பிரம்மாவும் அந்த வரத்தை கொடுத்துடுறாரு. வரம் வாங்கினவொன்ன வழக்கம் போல எல்லா அசுரர்கள் பண்ற அதே வேலையை தான் இவரும் பண்ணியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நேரம் இந்திரனை போய் வம்பிழுத்து அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணி எல்லா இடத்துலயும் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாரு. பெரும் தொல்லை வேலை பண்ணிட்டு இருந்ததுனால வந்து இந்திரன் வேற வழியே இல்லாம மகாவிஷ்ணு கிட்ட போய் சரணடைஞ்சிருக்காரு. எனக்கு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மகாவிஷ்ணுவுக்கு சம கோபம் வந்திருக்கு. என்ன பண்றது இவனை, ஏன்னா ஆயுதமே கிடையாதே, இவனை எப்படி கொல்றது அப்படின்னும் போது யோசிச்ச விஷ்ணு பகவார் வந்து என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, சக்கராயுதத்தை கடலை நோக்கி அமுச்சு விட்டாரு. கடல்ல இருக்கிற நுரையில வந்து அது வந்து நல்லா புரண்டு போயிச்சு. அப்புறம் வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா நுரையோட ஒரு சக்கராயுதமா வந்துச்சு. ஈரமும் இல்லாம காயமும் இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு ஆயுதமா வந்து நேரா அந்த அசுரனை நோக்கி போச்சு. அப்ப அந்த அசுரன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள போய் தன் உடம்பையே சுருக்கிக்கிட்டு போய் உக்காந்துக்கிட்டான். அந்த சக்கராயுதம் பாத்தீங்கன்னா பெரிய விஸ்வரூபமா எடுத்து அந்த குகையவே மூடிச்சு உள்ள காத்து கூட போகாத அளவுக்கு ஒரு வழி பண்ணி விட்டுச்சு. அப்போ அந்த அசுரனால காத்து மூச்சு எதுவும் வெளியில விட முடியாத நேரத்துல இந்த சக்கராயுதம் வந்து பாத்தீங்கன்னா குறுகிய அளவுல உள்ள போய் அவன் தலையை வெட்டிடுச்சு. அதோட வந்து பாத்தீங்கன்னா அந்த அசுரனும் செத்து போயிட்டான். அசுரன் என்னதான் செத்துட்டாலும் விஷ்ணு பகவானுக்கு கோபம் மட்டும் தனியில. அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு வந்து தேவர்கள்லாம் வந்து அவருக்கு அமிர்தம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்டு அவர் கொஞ்சம் சாந்தமாயிருக்காரு. அதுக்கு பிறகு இந்த மலையில வந்து அவர் நரசிம்ம அவதாரமா எடுத்து இங்க வந்து அமர்ந்திருக்காருன்னு அப்படி சொல்லிட்டு ஒரு வரலாறு சொல்றாங்க. நம்ம இப்போ அப்படியே கோவிலோட ஃப்ரண்ட் வியூவுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுதி போட்டிருக்காங்க போர்டே, பானகல நரசிம்மர். நம்ம தமிழ் மொழியிலையும் அதில் எழுதியிருக்கு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கும் அங்கே இடம் இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக விட்டுக்கலாம், சேஃப்டியான ஒரு பிளேஸாகவும் இருக்குது. இங்கே வெளியிலே செருப்பெல்லாம் விட்டுக்கலாம், அதுக்கு சார்ஜஸ்லாம் அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது. நேராக நீங்கள் கோவிலுக்குள்ளே போய் நீங்கள் சாமி பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், மங்களகிரி சிட்டியோட அந்த வியூ வந்து மேலேருந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதை
அதை வந்து நீங்க நேரில் பார்த்தா தான் அதை வந்து நல்லா ரசிக்க முடியும். குறைஞ்சபட்சம் அந்த இதை நீங்க பாருங்க. தொடர்ந்து இந்த கோவில் உள்ள நாங்கள் போறோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் உள்ள போக முடியும், வெளியிலேயே தான் காட்ட முடியும், ஏன்னா உள்ளெல்லாம் எடுக்கக்கூடாது. இன்னொரு வரலாறு சொல்றேன்னு சொன்னேன், அதை பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இங்க இருக்கிற கடையில வந்து பெருமாளுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பொருளும் இருக்கும், நீங்க வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். நான் படி சொன்னேன் பாத்தீங்களா, அந்த படி இங்க தான் இருக்கு, கீழே இருந்து மேலே ஏறி வரலாம், ஆனா என்ன ஒண்ணு செங்குத்தா இருக்கும், அதில் பார்த்து தான் வரணும் நம்ம, இல்லைன்னா ஆட்டோல வந்துக்கலாம். இன்னொரு வரலாறு அப்படி சொல்றேன்னு சொன்னேன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இரண்யகசிபு பெருமாள் வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து அழிச்சிருவாரு, ஆனாலும் அழிச்ச பிறகு சம்ம கோபத்துல இருக்கும் போது இந்த இடத்துக்கு வந்து பெருமாள் வந்து தங்குறாரு. கோபத்தை தணிக்கிறதுக்கு லக்ஷ்மி அம்மன் வந்து அமிர்தத்தை வர வச்சு இங்க பெருமாளுக்கு கொடுத்து ஓரளவுக்கு கோபம் வந்து தணியுது. இந்த வரலாறை கேட்டுக்கிட்டே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல போறோம். இங்க வந்து ஒரு லக்ஷ்மி அம்மன் கோயில் இருக்கு, அங்க விசேஷ பூஜை எல்லாம் பண்றாங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆஞ்சநேயர் இருக்காரு, அங்க மேல போறாங்க பாத்தீங்களா, அங்கதான் அந்த லக்ஷ்மி அம்மன் கோவில் எல்லாம் இருக்கு. பக்கத்திலே ஒரு குகை எல்லாம் வேற இருக்கு, உள்ள வந்து நிறைய பாத போற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கோயிலோட முக்கியமான விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நரசிம்மருக்கு வந்து உருவத்தோட நீங்க பார்க்க முடியாது, நரசிம்மரோட வாய் மட்டும் தான் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த வாய் வழியா தான் வந்து இங்க ஒரு பெரிய அற்புதமே நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பாக்கலாம். இதுக்கு மேல வந்து நம்ம வீடியோ வந்து அங்க எடுக்க முடியல, ஏன்னா வந்து அந்த அளவுக்கு தான் நம்ம போக முடிஞ்சது. அதுக்கு மேல வரலாறெல்லாம் வந்து நான் அந்த போகும்போதே சொல்லிடுறேன். இப்ப நம்ம சாப்பிட போறோம், அப்படியே நம்ம வரலாறையும் பார்த்துடலாம், ஏன்னா வந்து அது முக்கியமான வரலாறு அந்த கோவிலுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த நரசிம்மர் வந்து உக்ரத்தோட வந்து உக்காஞ்சாரு, அப்புறம் வந்து அமிர்தம் கொடுத்தாங்க. இது எப்ப நடந்ததுன்னா கிருத யுகத்துல நடந்தது. கிருத யுகத்துல வந்து பெருமாள் வந்து நரசிம்மர் அவதாரம் எடுத்து வந்து அங்க கிருத யுகத்துல வந்து நரசிம்மரோட வாயில வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தை ஊத்துவாங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. திரேதா யுகத்துல வந்து பசுவோட நெய்யை ஊத்துருவாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. அதுவே துவாபர யுகத்துல வந்து பாலை ஊத்துனாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு. இப்போ கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மருக்கு பானகம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து தண்ணியிலையும், பானகம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணியில வெள்ளம்லாம் வெள்ளத்தை கரைச்சி அதுல வந்து நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து பெருமாளுக்கு அந்த துவாரத்துல வந்து ஊத்துறாங்க. அந்த துவாரத்து வழியா ஊத்தும் போது வாயில இந்த குடிக்கிற சத்தமும் கேட்கும்ன்றாங்க. அந்த சத்தம் கேட்டு கொஞ்ச நேரம் முடிச்ச பிறகு மீதி இருக்கிற தண்ணியை வந்து மக்களுக்கு வந்து பிரசாதமா தராங்க. நீங்க அங்க போனீங்கன்னா அந்த பானகத்தை வாங்கி குடிக்கலாம். அந்த நரசிம்மரோட வாயில ஊத்துற அந்த பானகம் வந்து எங்க போகுதுன்றது யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த தண்ணி குடிக்கிற சத்தம் நின்ன பிறகு பிரசாதமா எல்லாருக்கும் மீதி இருக்கிறத கொடுப்பாங்க. இது வந்து காலகாலமா நடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எறும்போ பூச்சியோ எதுவுமே இருக்காது, ஆனா தண்ணியில வந்து வெள்ளம் கடக்குறாங்க, ஆனாலும் அங்க எதுவுமே கிடையாது. இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வரலாறுலாம் பார்த்துட்டு கோயில் எல்லாம் பார்த்து முடிச்சு நம்ம வந்து லஞ்சுக்கு வரோம். லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா குண்டூர்ல தான் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே நமக்கு வந்து ஒரு நல்ல வெஜிடேரியன் ஹோட்டலே கிடைக்கல. நம்ம வந்து குண்டூர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் வெஜிடேரியன் ஹோட்டல் தான் இருந்தது. அதுவும் இல்லாம ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியனுக்கு செம்ம ரேட்டு வச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாம ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது, ஆனா ரேட்டு மட்டும் அதிகமா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தட்டுல போட்டு சில ஹோட்டல்ல வந்து சாப்பாடு போட மாட்டாங்க, ஒரு விதமான பேப்பர்ல வச்சு சாப்பாடு போடுறாங்க. இந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா தட்டுல போட்டு சாப்பாடு எல்லாம் போட்டாங்க, ஆனா வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. குண்டூருக்கு ஸ்பெஷலான ஒரு மீல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மிளகா பொடி அப்புறம் வந்து எண்ணெயை ஊத்தி ஒரு காம்பினேஷன், அது என்னன்னு தெரியல, இந்த பையன் சாப்பிடுறான் பாருங்க, அப்பளத்தோட மிளகா பொடியை போட்டு அது மேல சாப்பாடை போட்டு அதை வந்து வாய்க்குள்ள போடுறான் பாருங்க, அது அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துருக்கு போல. பேர் வந்து பாத்தீங்கன்னா மௌரியா டேஸ்டி ஃபுட். இது வந்து குண்டூர்ல இருக்கு, குண்டூர்ல ஒரு மாலுக்கு எதிர்க்க இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல நீங்க வந்து சாப்பிடலாம். தயிர் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் சொன்ன மாதிரி அந்த எண்ணெய் ஊத்தி ஒரு சாப்பாடு போட்டாங்க, செம்ம காரம் வந்து காரம். அது இல்லாம அது ஆந்திராவோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். நமக்கு தமிழ்நாட்டுல அது வந்து பழக்கம் கிடையாது, ஆனா அங்க இருக்கவங்க அதை ரொம்ப ருசிச்சு சாப்பிடுறாங்க. இந்த ஹோட்டலை விளம்பரப்படுத்துறதுக்கு அப்படின்லாம் நாங்க வந்து இதை காட்டல. நாங்க கோயிலுக்கு போய் நிறைய பேர் போறாங்க, ஆனா எங்க சாப்பிடுறதுன்னு தெரியல. அதனால வந்து இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காட்டுறோம். நீங்க வந்து மங்களகிரி போனீங்கன்னா அங்கிருந்து நேரா குண்டூர் போய் கூட மதியம் சாப்பாடு இங்க சாப்பிட்டுட்டு போகலாம்.
வீடியோ பார்க்குற எல்லாருமே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மங்களகிரியில் பானக நரசிம்மர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே.